உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா சார்? மூன் நைட்டோட முதல் எபிசோட்ல லண்டன் மியூசியம்ல வேலை பார்க்குற ஸ்டீவன் கிராண்ட் ஒரு இடத்துல தூங்கி இன்னொரு இடத்துல முடிக்கிறதுனால தனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு நினைச்சுட்டு காலெல்லாம் கட்டி போட்டு தூங்குறான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற இன்னொரு கேரக்டர் இவன் ஒரு வில்லன் கிட்ட கோத்து விட்டு கேப்பாக தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவன் இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு ஒரு துருப்பு போட வளர்த்த மீனுக்கு இன்னொரு துருப்பு வந்துருது. டேட்டிங்க்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வர சொன்ன பொண்ணுக்கு கால் பண்ணா வியாழக்கிழமை வர சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடம் அசிங்கசியமா கேக்குறா. இதுக்கெல்லாம் மேல வீட்டுல மறைச்சு வச்சிருந்த போனுக்கு லைலாங்கிற பொண்ணு கால் பண்ணி அவனை மார்க்னு கூப்பிட்டு நீ இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு கேக்குறா. அப்பதான் தலைவனுக்கு தனக்குள்ள இன்னொரு தருக்கான்றதே தெரியுது. இதுல அவன் எஜித்தின் கடவுளான கொஞ்சம் வர துரத்திட்டு வர கண்ண முடி முடிச்சு பார்த்தா அவன் கனவுல கண்டதான் நினைச்ச வில்லன் ஆர்த்தர் ஹேரோ நேரிலே வந்துடுறான். ஆனா இவனுக்குள்ள வேற ஏதோ ஒன்னு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவன் அப்பதைக்கு போக விட்டுறான். அன்னைக்கு ராத்திரி ஒரு நரி ஸ்டீவன் கிட்ட ஸ்கராப் கேட்டு துரத்துது. அதுக்கு பயந்து போய் அவன் டாய்லெட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது கண்ணாடி மூலயமா இவன் கிட்ட பேசின மார்க் என்ன நீ கட்டுப்படுத்தாம விட்டா நான் நம்மள காப்பாத்துறேன்னு சொல்றான். வேற வழி இல்லாம இவனும் சரின்னு சொல்ல மார்க் மூணு நைட்டா வெளியே வந்து அந்த நரியை பொழந்து கட்டிடுறான். இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கதையோட ஆரம்பத்துல ஸ்டீவன் கிராண்ட் தூக்கத்திலேருந்து ரெண்டு போய் எந்திரிச்சு ஓட பாக்கும்போது கால் கட்டி இருக்கிறதுனால தபடினு கூப்பிட விழுந்துறான். கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கிட்டு டே இருக்கியா வெளியே வாடா அப்படின்னு கூப்பிட ஒரு பதிலும் இல்ல. அதனால நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மியூசியம்க்கு வரான். அங்க டாய்லெட் பைப் எல்லாம் உடஞ்சதுனால மெயின்டெனன்ஸ் வேலைக்காக மியூசியம் செக்யூரிட்டி டேப்ப போட்டு முடிட்டு இருக்கான். அவனுக்கும் அந்த பைப் எல்லாம் எப்படி உடஞ்சதுன்னு தெரியலன்னு சொல்ல ஸ்டீவன் நேத்து ராத்திரி நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டு பாக்கலாங்கிறான். சரின்னு சொல்லி ரெண்டு பேர் சேர்ந்தது போட்டு பார்த்தா அதுல ஸ்டீவன் மட்டும் அரண்டு போய் தலை தெரிக்க ஓடிட்டு இருக்கிறது மட்டும் தான் பதிவாயிருக்கு. அவனை துரத்தி வந்தா நிறைய காணும். என்னடா தூங்கு. இது தூங்கணுமா? டேய் முதல்ல நீ யாருன்னு சொல்றா? என்ன கொன்ஷோட அடிமை இல்ல அவரோட அவதாரம்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா நீயும் அதேதான். பலவீனமானவர்களை துன்புறுத்துறவங்களுக்கு நாங்க நீதி கொடுப்போம். இந்த கொன்ஷோங்கிறவர் எஜித்தியர்களோட சந்திர கடவுள் தானே? என்னடா விளையாடுறீங்களா? எனக்கு கொன்ஷோ கூட ஒரு ஒப்பந்தம் இருக்கு ஸ்டீவன். இப்ப நீ இந்த உடம்பை என்கிட்ட கொடுத்தன்னா அந்த ஒப்பந்தம் முடிஞ்சோன்னு நானே போயிடுவேன். இது உடம்பு கொடுக்கணுமா? ஓடா டேய் இரு, நானே இந்த பேக் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிடுறேன். அப்ப அவங்க என்ன ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்றேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறான். அப்ப திடீர்னு லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. என்னன்னு பார்த்தா மறுபடியும் கொன்ஷோ ஸ்டீவன எனக்கு
இருக்கக்கூடிய மொத்த புக்ஸையும் பார்த்துட்டு, ஓ, பிரெஞ்சு ஹெரோக்ளிஃப்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சியா, பழங்கால எகிப்திய மொழியெல்லாம் கூட கத்துக்கிட்ட போல அப்படின்னு கேக்க, இவன் அப்படியே வியந்து போய் பாக்குறான். ஏன்னா இவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே இவனும் தெரிஞ்சு வச்சிருக்கான்ல. நீங்க ரொம்ப அறிவாளி இருக்கீங்க. அது சரி சரி, எதுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடாம அனுப்புன? எது டிவோர்ஸா? உங்களை எல்லாம் நான் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா இந்த மார்க் இருக்கானே சரியான முடி முடிப்பேன். அதான் கேட்க மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கனடியா பாக்குறான். அவன் அசிங்கத்துல அப்படியே தலைய குனிஞ்சுக்கிறான். இங்க பாருங்க, நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனா நீங்க என்ன நம்பணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஸ்கிராப காட்ட பாக்குறான். தேவையில்லாம அவகிட்ட இதெல்லாம் சொல்லி நீ அவளோட சாவுக்கு காரணமாயிடறா அப்படின்னு மார்க் சொன்னதுனால ஸ்டீவன் அப்படியே மழுப்ப, அப்படி என்னதான் கிட்ட மறைக்கிற அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு பேக திறந்து ஸ்கிராப பாத்துறான். இது அமித் கல்லறைக்கு வழிகாட்டுற ஸ்கிராப்ல, இதை கண்டுபிடிக்கிறதுனால நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதை நீ மட்டும் வச்சுக்கிறதுக்காக தான் இப்படி நடிக்கிறியா? ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க, வேணா அதை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் மார்க் ஸ்பெக்டர் இல்ல, நான் ஸ்டீவன் கிராண்ட். நான் ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. அப்பனா நாம ஏதை தேடி போனோங்கிறது உனக்கு ஞாபகம் இல்லையா? அங்க நாம பண்ண சாகசங்கள், நாம வாழ்ந்த வாழ்க்கைன்னு எதுவுமே ஞாபகம் இல்லையா? உண்மையிலே இல்லங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது ரெண்டு போலீஸ்காரங்க கதவை தட்டுறாங்க. இவன் மியூசியம் பிரச்சனைக்காக தான் போலீஸ் விசாரிக்க வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவளை எங்கேயாவது ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு கதவை தருகிறான். அவங்க கதவை தள்ளிட்டு உள்ள வந்து அந்த வீட்டை சோதனை போடுறாங்க. அதுக்குள்ள லைலா ஜெனரல் வழியா வெளியே வந்து ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அந்த மண்டையன் பேக்ல அந்த பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு, இதுல மார்க் ஸ்பெக்டர்னு போட்டிருக்கு, என்னடா போலி பாஸ்போர்ட் எல்லாம் வச்சிருக்கேன், ஐயோ நீ பெரிய கையா இருப்ப போலயே அப்படின்னு சொல்லி அவன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அவனை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தாதான் அவன் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் திருடங்கிறதே தெரிய வருது. அதோட ஈஜிப்துல பல ஆர்கியாலஜிஸ்டையும் கொண்டு இருக்கான்பா. அதை கேட்டு ஸ்டீவன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறான். சரி, இவன் ஏதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு வராங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு தெருவில அம்போன வண்டி நிறுத்திட்டு போயிடுறாங்க. அடா, இவனுங்களும் அந்த ஆர்த்தர் ஹேரோட ஆளுங்க தான்பா. அடே, என்னடா இத்தனை பேரை கொண்டு வச்சிருக்க? சொல்றது கேளு ஸ்டீவன், என்ன கட்டுப்படுத்த விடு, இவங்க கிட்ட இருந்து நான் நம்மளை காப்பாத்துறேன். போடாடே, என்ன ஆனாலும் நீ உன்னை கட்டுப்படுத்த விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, ஆமா நீ அவனை விடக்கூடாது ஸ்டீவன் அப்படின்னு ஆர்த்தர் கதை தருக்கிறான். நீ உண்மையிலே எப்படி பட்டவன் தெரிஞ்சுக்க, நான் தான்ப்பா அவங்களை நடிக்க சொன்னேன். என்ன கொன்ஷு ஒன்னு அவனோட அவதாரமா தேர்ந்தெடுத்திருக்கானா அப்படின்னு கேட்க, திடீர்னு கொன்ஷு பின்னாடி வந்து அவனை கொண்டு சொல்றாரு. என்ன என்ன கொலை சொல்றானா? அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்னு அவசியம் இல்ல ஸ்டீவன் அப்படின்னு சொல்ல, குப்பை தொட்டி எல்லாம் பறக்குது. ஆடா பயப்படாதப்பா, நீ இல்லாம அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை தெருக்குள்ள கூட்டிட்டு போறான். நான் இங்க வரதுக்கு முன்னாடி இந்த இடம் தான் லண்டன்ல அதிகப்படியான குற்றங்கள் நடக்கக்கூடிய இடமா இருந்துச்சு. ஆனா இப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ தான் ஸ்டீவன், வா சாப்பிடலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நல்ல மனசாட்சி இருக்கிறவங்க கூட தான் கொன்ஷு இருக்கணும்னு ஆசைப்படுவான், ஆனா நீ மனசாட்சி இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லி கொன்ஷு அங்க இருக்கிறதா தள்ளிவிடுறாரு. அவனை கண்டுக்காத, அவன் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் சின்ன பழத்தனமா பண்ணுவான். அதனாலதான் என்னவோ மத்த கடவுள்கள் எல்லாம் அவனை பத்தி விட்டாங்க. நான் தப்பு செஞ்சவங்களை மட்டும்தான் இது வரைக்கும் தண்டிச்சிருக்கேன், நான் தான்டா உண்மையான நீதிவான். என்ன அவன் நான் தான் உண்மையான நீதிமான் சொன்னானா? உங்களுக்கு அவர் சொல்றதெல்லாம் கேக்குதா? ஒரு காலத்துல கேட்டுச்சு. என்ன, நானும் அவனோட அவதாரமா தான் இருந்தேன், அவனோட பழிவாங்க ஆயுதமா இருந்தேன். இந்த கொன்ஷு இருக்கானே, அவன் எப்பவுமே தப்பான பாதையை தேர்ந்தெடுத்தவங்களை கடைசியாக வந்து அடிப்பான். ஆனா அதுக்குள்ள மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்களே. ஆனா அமீட் தீமைய வேர்ல அழிச்சிருவாங்க. அந்த ஸ்கராப் இருக்குல்ல, அதுதான் நம்மள அவங்களோட கல்லறைக்கு கூட்டிட்டு போகும். அங்க போய் நாம அவங்களுக்கு உயிர் தரணும். சரி, அந்த ஸ்கராப் எங்க அப்படின்னு ஆர்த்தர் கேட்க, டேய் அவங்க கிட்ட சொன்னாலே அவன் கொண்டுடுவான்டா அப்படின்னு மார்க் சொல்றான். அது என்கிட்ட இல்லைங்க. அப்ப அது இருக்கிற இடம் மார்க்குக்கு தெரியுமா? நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஏன்பா மார்க், உங்ககிட்ட கொஞ்சம் என்ன சொல்லிருப்பான் சொல்லட்டா? இதுதான் அவனோட கடைசி மிஷன், இதுக்கப்புறம் நான் உன தொல்லப்பட மாட்டேன்னு தானே சொன்னா? ஆனா அவன் உன்னை எப்பவும் விட மாட்டான், ஏன்னா ஒரு சரியான பொய்யப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப ஸ்டீவன், ஏங்க அமித்த பத்தி நீங்க சொல்றதை கேட்கவே கொஞ்சம் முட்டாள்தனமா இல்ல? எப்படிங்க ஒருத்தர் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி அந்த முதல்ல பொண்ணு தீர்ப்பு கொடுப்பாங்க? அமித் முதல்ல உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் கடவுளுங்க, அதான் ஸ்டீவன் அவங்கள முதல்ல பொண்ணுன்னு சொல்றான். அவங்களோட தீர்ப்பு என்னைக்கு போய் ஆகாது ஸ்டீவன். என்னங்க சொல்றீங்க, நான் நிறைய தடவை என் பாச கொள்ளணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா நிஜத்துல அதை எப்பவும் பண்ணவே மாட்டேனே. ஒரு குழந்தை 30 வயசுல தப்பு பண்ண போதுன்னு குழந்தையில இதை கொடுத்து தப்பு இல்லையாங்க. சில நேரங்கள்ல நோய் வரத்துக்கு முன்னாடி அழிக்கிற தனப்பா சிறந்தது. இப்ப நோய் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு கை அழுக ஆரம்பிக்குதுன்னு வையே, அது மத்த உடலுக்கும் பரவதுக்கு முன்னாடி அவனோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, இவளுக்கு சுத்தமா தெரியல. அந்த நரி இவனை முட்டி வெளியே தள்ள கொஞ்சம் அந்த
சூட்டா வர வைக்க சொல்றாரு. இவனு சூடுன்னு சொன்னோட ஒரு ஒயிட் சூடோட மல்லாக்க விழறான். ஆனாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அடே இரடா சுடுது, கொன்ஷுவோட கோயில்ல சடங்குக்கு போட சூட்டை போட சொன்னா காமெடி அதே போட்டிருக்க. ஏன் இதுக்கு என்ன, சும்மா ஜம்முனு தானே இருக்கு. அடா இந்த சூட்டு போடுறவங்களோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி மாறு போலங்க. சரி ஸ்கராப் எங்கடா இதோ இருக்கே அப்படின்னு சொல்லி வெளியே எடுக்கிறான். ரெண்டு குச்சிதான் வெளியே வருது. அப்ப அந்த நரி அப்படியே அவன் மேல பாஞ்சு அவனை தூக்கி வீசிடுது. அப்ப பைப்பை பிடிச்சு கீழே இறங்கி வந்த லைலாக்கு. அப்பவும் ஒண்ணுமே தெரியல, இந்த சூட்டு நம்ம ஸ்டீவனை பலசாலியாக்கி இருக்குங்க. ஆனாலும் அந்த நரிதான் அவனை போட்டு பொழந்து எடுக்குது. சரி நீ இவனும் குத்து மதிப்பா ஒரு பாட்டில் எடுத்து அடிக்கிறா. அப்பதான் லைட்டா அதோட மூஞ்சு மட்டும் தெரியுது. அது ரெண்டு பேருமே போட்டு புரட்டி எடுக்க. டே என்ன காப்பாத்த விடுடா, அதை உன்னால சமாளிக்க முடியாதுரா. அடன் அதெல்லாம் நல்லாவே சமாளிப்போம்பா அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ போட்டு வந்த நரிய ஒரே கூத்துல பறக்க விடுறான். ஆனா அது திரும்ப வந்து அவனை பொழந்து கெட்டுது. அப்போ ஒரு கார்ல அடிபட்டு பறந்து போயிடுது. இவன் தட்டு தடு மாதிரி எந்திரிக்கிறான். பரவாயில்லையடா, நீ கூட நல்லாதான் சொல்ல போடுற, ஆனா இப்போ நான் மட்டும் வரலனா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆபத்துரா அப்படின்னு மார்க் சொல்ல சரின்னு ஸ்டீவன் ஒத்துக்கிறான். உடனே மூன் நைட் வெளியே வந்துடுறான். அவனோட நெஞ்சில பிரே நீலா வடிவத்துல பூமராங் மாதிரி எதையோ உனத்தை வச்சிருக்காங்க. அதை தூக்கி போட்டு அந்த நரி அடிக்கிறான். அவனை பார்த்தாலே இல்ல அதை வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போன சொல்ல இவனும் பாஞ்சு பாஞ்சு பில்டிங் மேலாம் தவி தவி ஓடி அதை அவனோட பின்னாடி வர வச்சு அதை அப்படியே ஒரு டவர்ல சொருகிடுறான். அதுவும் செத்து போய் அப்படியே காத்துல கரைஞ்சிடுது. மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்த மார்க் அந்த ஸ்கராப தேடுறான். ஆனா அது அவன் கிட்ட இல்லன்னு தெரிஞ்சவன செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அது அவன் மல்லாக்க விழுந்த இடத்துல தான் கிடைக்கு. அதை எடுத்த ஒருத்தன் கிட்ட அது எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டு ஆர்த்தர் அவனை கொண்டுடுறான். இதை தூரத்துல இருந்து லீலா பாக்குறான். இவன் அவளை பார்த்தோன்னா அவங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க மார்க் செம்ம டென்ஷன்ல இருக்கான். அப்போ கண்ணாடியில இருந்து ஸ்டீவன், ஓ இங்க இருக்கிறது இப்படிதான் இருக்குமா, நீ இவ்வளவு நாளா இங்க இருக்க, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு இங்க இருக்க பிடிக்கலப்பா, இப்ப என்னோட உடம்பு எனக்கு திருப்பி கொடு, அதெல்லாம் இப்ப முடியாது ஸ்டீவன். சரி அப்ப நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீவன் முயற்சி பண்ணி பாக்குறான். ஆனா அவனால முடியல. இந்த உடம்பை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ அவங்கதான் பலசாலியா இருப்பாங்க ஸ்டீவன். அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் போது மத்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இருக்க பழகிக்கும். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, உன்னால என் வாழ்க்கையை நாசமா போயிட்டுடா. என்னால டேட்டுக்கு போக முடியல, ஒரு மீனை வளர்க்க முடியல, கடைசியில என்னோட வேலையும் போயிட்டு என் வேலை முடிஞ்சோட நானே இந்த உடம்பை விட்டு போயிடுவேன்டா. அதுக்கப்புறம் உன் கண்ணிலே பட மாட்டேன். கொன்ஷு தான் நம்ம ரெண்டு பேருமே காப்பாத்தினாரு. அந்த கடனை ரத்த கரையால மட்டும் தான் அடைக்க முடியும். ஆனா அதுக்கான பையன் நானாடா அனுபவிக்கிறேன். நீ எல்லாரையும் காயப்படுத்துற, காயம் மட்டும் தான் படுத்துற. உன் பொண்டாட்டியவே எக்கேடு கேட்டாவது போட்டுன்னு விட்டுட்டு வந்தா நீ, நான் அவளோட நல்லதுக்காக தானே விட்டுட்டு வந்தேன். கொன்ஷு எனக்கு பதிலாக அவளை எடுத்துக்க பாக்குறான். எக்காரணத்தை கொண்டு நான் அதை நடக்க விட மாட்டேன். எப்படியா இருந்தாலும் நீ உன் பொண்டாட்டியை காயப்படுத்தாண்டா போறேன் அப்படின்னு ஸ்டீவன் கொஞ்சம் ஆவேசமா பேசிக்கத்த செம்ம டென்ஷனான மார்க் வாய முடறான்னு கண்ணாடியை போட்டு உதைக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப ஸ்டீவன் அங்கே காணாம போயிடுறான். அங்க வந்த கொன்ஷு அவன் குறுக்க வர மாட்டான்னு என்கிட்ட சொன்னல மார்க், இப்ப என்னடா உன் இஷ்டத்துக்கு ஒப்பந்தத மாத்திரேன், நான் உன்னை கண்டுபிடிக்கும் போது நீ வெறும் சடலமா தான் இருந்த, இந்த உடம்பு உனக்கு சொந்தம் நினைக்கிறியா, இது எனக்கு சொந்தமானதுரா, நாம கண்டிப்பா ஸ்கராப கண்டுபிடிச்சலாம் கொன்ஷு. எப்படி கண்டுபிடிப்பேன், அது இப்ப ஆர்த்தரோட கையில இருக்கடா, அப்பனா நாம அமித்தோட கலருக்கே நேரா போலாம். சரி நான் என்னோட முழு சக்தியை வச்சு உனக்கு காப்பாத்துறேன், நான் இதை பண்ண என்ன விட்டுடுவல்ல, உன்ன விட்டுடுவேன், ஆனா நான் தேர்ந்தெடுக்க போற அடுத்தாள் உன் மனைவிதான் அப்படின்னு சொல்ல மார்க்குக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி நம்ம அடுத்து எங்க போறோம், என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி கேக்குற பாத்தியா அப்படின்னு கொஞ்சம் சொல்ல கட் பண்ணா பய ஒரு ரூம்ல இருக்கான். அங்க உடஞ்ச கண்ணாடியில ஸ்டீவன் ஒடுங்கி போய் உட்கார்ந்துருக்கான். இவன் சரக்க பொருடே திரைய வளர்க்கறான். அட இவன் ஈஜிப்துக்கு வந்திருக்காங்க. இப்ப கொன்ஷு எதுக்காக அமிதா உயிர் தழ விட கூடாதுன்னு தர்க்க பாக்குறாரு. அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பகதான் என்ன, இதுக்கான விடைய மூன் நைட்டோட அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நன்றி.